இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்கன்னா கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, புதுமையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜோதிடத்துல வேற ஏதாவது புதுமையான விஷயங்கள் இருக்கா? ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு, ஒரு ரூட் இல்ல. நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, இன்னும் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. அதாவது டாரட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, எம்டி கட்டம்னு ஒரு லாஜிக் வச்சிருக்கிறேன். அதாவது ஜாதகமே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அப்ப என்ன சொல்றது, ஒரு கட்டம் வரைங்கன்னு சொல்றது. கட்டத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸடாக நம்ம வச்சுருப்போம். இதை பார்த்து வரைங்கன்னா அவங்களுக்கு வரைய தெரியாது, இதை பார்த்து வரைங்கன்னு சொல்கிறது. மேனுவலாக வரையணும், ஸ்கெச் ஸ்கேல் அதெல்லாம் இல்லாமல் வரைங்கன்னு சொல்கிறது. ஸோ அவங்க வரைவாங்க, அந்த எம்டி கட்டத்தை வச்சு பண்ணணும்னு சொல்லலாம். அதுலேயே பிளானட்ஸை அவங்கள நம்பர் சொல்ல சொல்கிறது. இப்போ 12 கட்டம் இருக்குது, 12 ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க ரேண்டமாக. 8 நம்பர்னு சொன்னால் அது 8 கட்டத்தில் மார்க் பண்ண போகிறோம், விருச்சிக ராசின்னு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நம்பர்ஸாக கேட்டு பிளானட்ஸை அடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரூபாய் தாள் இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது நேரடியாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது இதில் நகைச்சுவையாக இருக்கும். ரூபாய் தாள் கொடுப்பாங்க, ரூபாய் தாள் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு எப்படி செல் நம்பரை வச்சு சொன்னோமோ அதே மாதிரி ரூபாய் தாள் இருக்கிற நம்பர்ஸை வச்சு பிரசன்னம் சொல்லலாம். அதெல்லாம் பிரசன்னம். இப்போ செல்ஃபோன் நம்பரை வச்சு பலன்னு சொல்லியிருக்கோம்னா அது வந்து ஒரு பிரசன்னம். அதை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. அப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா அவங்க நம்பர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். புதந்தா ரெட்டத்தன்மை, புதந்தா செல்ஃபோன், புதந்தா கம்யூனிகேஷன். அந்த காலத்தில் தூது எப்படி போனாங்க, புறா விட்டு தூது போனாங்க, பறவை விட்டு தூது விட்டாங்க, அதுக்கப்புறம் குதிரையில் போய் தூதுவராக வச்சுருந்தாங்க. ஒரு இருசக்கர வாகனத்துக்கு கூட ராஜ் தூத்துன்னு பேர், ராஜ தூதுவன் கூட பேர் இருந்தது பழைய பைக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த புதன் கம்யூனிகேஷன் இன்றைக்கி மாறிடுச்சு. கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றுகிறது. மனிதன் எப்படி கேரக்டர் மாற்றுறானோ அதே மாதிரி கிரகங்கள் கேரக்டர் மாற்றுது. இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லி முதல்ல ஒரு சிம் கார்டு வந்தது. அதாவது 90s லாஸ்ட் காலகட்டங்களில் செல்ஃபோன்லாம் அதிசயமாக இருந்தது. எங்களுடைய உறவினர் வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருந்தார், ரோடு கான்ட்ராக்டர். செல்ஃபோனை கையில் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ செல்ஃபோன் ஏதாவது ஒன்று. அப்போல்லாம் இன்றைக்கி இன்கமிங்க்கு ஒரு காசு, அவுட் கோயிங்க்கு ஒரு காசு இருந்தது. ஸோ அந்த கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றுவதை போல் அதே மாதிரி இந்த ஜோதிட துறையில் நிறைய மாற்றங்களை நாம் தேட வேண்டியிருக்கு. அன்னைக்கு இருந்த பலனை இன்னைக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு பேச்சு முத்துன்னு பேர் வச்சாங்க தென் மாவட்டத்தில், இன்னைக்கு அது வைக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க பேரெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்குள்ள பேர் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ மாடர்ன் பேர்லாம் சொல்கிறது கஷ்டம். ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் நான் சில முறைகளை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உதாரணமாக சொல்கிறத இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 9 சேரை போட்டு அதில் ஏதாவது ஒன்று உட்காருங்கன்னுவேன். அந்த சேரை வச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம். வரிசையாக ஒரு 12 சேரை போட்டுறது, மொத்த கிரகம் 9 கிரகம் தானே, 12 சேரை போட்டுறது வரிசையாக பிளாஸ்டிக் சேரை, எல்லாம் போய் உட்காருங்க. அவங்க உட்காடுற சேரை நம்பராக வச்சுக்கிட்டு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி நிறைய முறைகள் இருக்குது இதில். ஒரு இது லிமிட்டேஷனே கிடையாது. 160 முறைகள் இருக்குது நான் சொல்லக்கூடிய முறைகளில். புரியுதாங்களா? ஒரு கல்லை எடுத்துகிட்டு வர சொல்கிறது, வரிசையாக ஒரு 10-12 கல்லை அடுக்குங்கன்னு சொல்கிறது, அதை வச்சு சொல்லலாம். ஆனால் மெத்தடு ஒன்று தான், எங்கே போனாலும் ஜோதிடம் அந்த ஒன்றுக்குள்ளே தான் வரும். 12 கருங்கல் எடுத்து வந்து வரிசையாக அடுக்குங்கிறது, அதை வச்சு பலன் சொல்கிறது, எந்த கல் சிறுசாக இருக்குது எது பெருசாக இருக்குது அதை ராசி மண்டலமாக மாற்றிக்கிட்டு சொல்லக்கூடிய முறை. இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. நீங்கள் என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? அதாவது இப்போ அந்த செல்ஃபோன் நம்பருங்கிறது அவங்க தொலைதூரத்துலேருந்து கேட்கறதுக்கு ஓகே சொல்லலாம். அதே மாதிரி அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ரூபாய் தாள் நம்பரு சரியாக அவங்க சொல்லணும் நம்மக்கிட்ட. அது சொன்னால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா நேரில் வந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜாம பிரசன்னம்னு இருக்குது, இதெல்லாம் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய முறைகள் தான். நான் பார்க்கறது நாடி முறை, மிருகநந்தி நாடிங்கிற ஒரு நாடி முறையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் புளிப்பாணி 300, இந்த முறைகளை ரெண்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாரம்பரிய முறைகள், கேபி சிஸ்டம், சாயா கிரக நாடி, சாயா நாடி, இப்படி நிறைய நாடி முறையை மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்லக்கூடிய முறை. ஸோ என்கிட்ட 160 மெத்தட் இருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் என்ன கிளம்ப பிறந்தீங்க தை? நான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்களா? உங்கள் லக்னம் எதுவாக வேணால் இருக்கலாம், உங்கள் ராசி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் உதாரணமாக நீங்கள் ரிஷப லக்னம்னு வர்றீங்கன்னு வைங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி யார்? சூரியன். சூரியன் உங்கள் கட்டத்தில் எங்கே இருக்காரோ அதை லக்னமாக வச்சு சொல்லிட்டு இருப்பேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அதை லக்னமாக அந்த பேருக்கான கிரகத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருப்பேன். உங்கள் பேர் என்ன தை? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. செவ்வாய் தான் உங்களுக்கு புவனத்துக்கு அதிபதி, பூமிக்கான அதிபதி. இந்த செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் சந்திரன் தான் ஈஸ்வரி, செவ்வாய் சந்திரன் தான் புவனேஸ்வரி. செவ்வாய் சந்திரனை லக்னமாக போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது ஒரு ரூட்டு கிடையாது, இது வந்து முறை ஒன்று தான், பல ரூட்டு. திருச்செந்தூருக்கு ஒரு ரூட் இருக்கா? அப்படியே ஈஸியார்லேயே போகலாம், இப்படி மதுரை வழியே போகலாம், சம்மந்தம் இல்லாமல் போட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ரீலங்காவை சுற்றி கூட வரலாம்.
போகிற வழி தான் ஒன்று, அதாவது ரூட்டு தான் வேற, வே அந்த முறை ஒன்று தான், எங்கே போனாலும் ஒரே ஜோதிடம் தான், ஒரே மெத்தடு தான். இல்லை நிறையா இருக்குது, 160 மெத்தடு சொன்னால் இன்டர்வியூ டைமே முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இல்லை எல்லாம் வேணா எதில் எந்த நமக்கு தான் ரிசல்ட்டு, எந்த ரூட்டில் வந்தா என்ன. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா அடுத்து. அதுதான் இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு ஜோசியக்காரங்கள்கிட்ட போகிறாங்க, நம்மளோட ஜாதகத்தை காட்டுறாங்கும் போது பரிகாரம் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை போய் இங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பரிகாரம்னா அதுக்கு பலன் இருக்கா? பரிகாரத்தை பற்றி முதல்ல உங்களோட கணிப்பில் நீங்கள் என்ன சொல்ல? பரிகாரங்கிறது முதல்ல அந்த ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணி தீர்வு ஆகணும்னு விதி இருந்தால் தான் நம்மகிட்ட வருவாங்க. அவருக்கு நான் தீர்வு கொடுக்க முடியாதுன்னா நான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. அந்த ஜாதகத்தில் தீர்வு இல்லை அப்படின்னா யார் பரிகாரம் சொன்னாலும் நடக்காது, யார் பரிகாரம் சொன்னாலும் நடக்காது. ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இம்மிடியட்டாக பணம் வேணும், இம்மிடியட்டாக எனக்கு பணம் கிடைக்குமா, அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, சார் பணம் இல்லாமல் ஊருக்கு போக முடியாது, எனக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், நான் அந்த பணத்தோடு தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியும், அவ்வளோ கடன் நெருக்கடியில் இருக்கேன், அப்போ எனக்கு அந்த பணம் இங்கே கிடச்சா தான் வாங்கிட்டு நான் ஊருக்கு போக முடியும், எனக்கு கிடைக்குமா, ரெண்டு நாள் வரைக்கும் நான் ரூம் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் கோயம்புத்தூரில் இருக்கார், தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர், பேர் வேண்டாம். ஸோ அவர் மில்லெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கு, வெளியில் ஒரு பக்கம் ஃபினான்ஸியாக பணம் கேட்குறாரு, சார் இந்த கடன் வாங்குறது நிரந்தர தீர்வு அல்ல, இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன், இதை செய்யுங்க அப்படின்னு. என்ன சார் செய்யணாரு, ஒரு கல்லும் நெல்லும் வச்சு கொடுத்தேன், கருங்கல் இருக்குல்லையே கருங்கல் நெல் ரெண்டையும் மடித்து கையில் வச்சு கொண்டு போங்க, போய் வீட்டில் போய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க, பணம் வரும், இதை இணைச்சி வச்சுக்கோங்க காசு வரும். அப்போ அவர் என்ன சார் இது ஒரு பரிகாரமானு கேட்குறாரு, அதுவும் பரிகாரமே, சந்திரன் நெல் சனி கல், இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் வந்து புணர்ப்பு தோஷம், நடக்க இருக்கக்கூடிய சம்பவத்தை மாற்றக்கூடியது, அவருடைய ஜாதத்தில் சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, டிரான்சிட்டில் ராகு உள்ளே வருது, அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும், அப்போ அந்த சனி சந்திரன் அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு கிரக சேர்க்கை, சந்திரன் தான் அரிசி நெல் சனி கல், ரெண்டையும் இணைச்சி மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க, குரு மஞ்சள் இதை இணைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு நாளில் பணம் வரும்னு. கரெக்டாக ரெண்டாவது நாள் அவருக்கு பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபா பணம் அவருக்கு கிடச்சி பிரச்சனையை சால்வ் பண்ணி, அதுக்கப்புறம் சார் இதை நிரந்தர சொல்யூஷன் இல்லை கடன் வாங்குறது. ஸோ இது மாதிரி சொல்ல முடியும், போகிற போக்கில் அப்படி பரிகாரம் சொல்லிட்டு போயிருக்கிறோம், நிறைய சம்பவங்கள், நோட்டெல்லாம் கிழிச்சு போட்டு இன்டர்வியூ ஒருத்தர் அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காரு. அதான் நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லி, அது வந்து அந்த நேரம் நமக்கு வரும், இதுதான் உங்களுக்கு கொடுத்தோம், இது கொடுத்தா உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். பரிகாரம் நிரந்தரம் அல்ல, பரிகாரம் நிரந்தரமான ஒரே பரிகாரம் அல்ல, அந்த நேரத்துக்கு நமக்கு வரும், இந்த ஜாதகத்துல இது கொடுத்தா ரெக்கவரி ஆகும் நமக்கு வரும், அப்போ அதை சொல்றோம் செய்யறாங்க. நோட்டை கிழிச்சு போட்டுலாம் இன்டர்வியூல சக்சஸ் ஆயிருக்காரு. கனடாவுக்கு அவங்க என்னுடைய ஆரம்பகால என்னுடைய யூடியூப் சேனல், நான் வந்து ஸ்ரீ ஜோதிட பீடம்னு ஒரு யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன், 2018 செப்டம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே அதில் நான் எப்பயோ பேசிட்டேன், 2018 செப்டம்பர்லேருந்து அந்த சேனல் இருக்குது. அதை பார்த்துட்டு இதே சென்னை மின்ட்டு பகுதியில் இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் கோமதின்னு பேர், கனடாவில் இருக்காங்க, அவங்க கனடா போகிறதுக்கு முன்னாடி மும்பையில் இருக்காங்க, கனடாவுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், ஜாப்புக்கு போகணும்னு. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம்னா நோட்டை கழிச்சு போட்டு போங்கன்னு. ரெண்டு தடவை இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆச்சு கனடா எம்பசியில், மூணாவது தடவை போகும்போது அம்மா நீங்கள் நோட்டை கழிச்சு போட்டு போங்க தாயி, ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்குங்க தாயி, கிழிச்சு போட்டு போங்க தாயி, இன்டர்வியூ சக்ஸஸ் ஆயிரும். சார் இது ஒரு பரிகாரமானு கேட்டாங்க, என்னுடைய யூடியூப் சேனலில் அவங்க கமெண்ட்டே பண்ணாங்க, ரெண்டாவது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம், இந்த பேரையே தைரியமாக சொல்கிறேன்னா நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன், அவங்க கனடாவில் இருக்காங்க, ஒரு உடன்பரவா ஒரு சகோதரியா அவங்க நம்ம கிட்ட பழகுறாங்க, நிறைய அன்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட போய் ஜாதகம் பாருங்க அப்படின்னு. அதுக்காக நான் கிரேட்டுன்னு சொல்ல வரல, என்னுடைய பிரபஞ்சமே கிரேட்டு, என்னுடைய குருமார்களே கிரேட்டு.